அடுத்த மாதம் இந்தியா வரும் இங்கிலாந்து ரஷ்டனி 5 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸில் விளையாட உள்ளது. பயிற்சியாளர் பிரண்டன் மக்களம் தலைமையிலான இங்கிலாந்து ரஷ்டனி தற்போது அட்டாக்கிங் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடி வருகிறது. ஆனால் இந்தியாவில் இது சாத்தியமா என தெரியவில்லை. ஒருவேளை இங்கிலாந்தனி இந்திய ஸ்பின் பவுலிங் அட்டாக்கையும் சமாளித்து நன்றாக விளையாடினால் இந்தியாவும் அதே போல நன்றாக விளையாட வேண்டியிருக்கும். ஒருவேளை இங்கிலாந்தனி இந்திய ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் தடுமாறி சொதப்பும் பட்சத்தில் அவர்களும் கூட சிறந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்திய மண்ணில் இந்தியாவை டெஸ்ட் கிரிக்கெட்டில் வீழ்த்துவது கடினம் என்பதால் பேஸ்பால் அழைக்கப்படும் அட்டாக்கிங் டெஸ்ட் கிரிக்கெட்டானது இந்தியாவில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். குறிப்பாக இங்கிலாந்து பிளேயர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்கலாம். இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள இங்கிலாந்து முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் விளையாடுவதற்கு மிக மிக கடினமான உலகின் சிறந்த இடம் எது என கேட்டால் அது இந்தியாதான். இந்த வருடம் நடந்த ஆசஸ் தொடரை பாருங்கள். அதில் நேதர்லாந்து விளையாடிய முதல் 2 டெஸ்ட் போட்டியில் ஒரு ஸ்பின் பவுலராக மிக சிறப்பான பந்து வீசப்படுத்தினார். இதனால் ஆஸ்திரேலியா 2-0 என தொடரில் முன்னிலை வகிக்க லயன் காரணமாக அமைந்தார். நேதர்லாந்து போன்ற ஒரே ஒரு ஸ்பின் பவுலரையே இந்த இங்கிலாந்து அணியால் சொந்த மண்ணில் சமாளிக்க முடியவில்லை. ஆனால் இந்தியாவில் ஸ்பின் பவுலிங்கிற்கு சாதகமான இந்திய மண்ணில் அஸ்வின், ஜடேஜா, அக்சர் படேல் என 3 ஸ்பின்னர்களை சமாளிக்க வேண்டும். அவர்கள் இறக்கமே இல்லாமல் மிரட்டுவார்கள். அவர்கள் 3 பேருமே நிச்சயமாக இங்கிலாந்து அணியின் பேட்டிங் லைனப்பை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வாய்ப்புகள் இருக்கலாம் என மைக்கேல் வாகன் இங்கிலாந்து அணியை எச்சரித்துள்ளார்.